ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பூண்டு சட்னி எப்படி அரைக்க போகிறோம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் கீரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் வேணும்னா, காரத்துக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது கூடவே பூண்டு, இத நல்லா ஃப்ரை பண்ணுங்க. பாருங்க, பூண்டு வந்து கலர் நல்லா மாறிட்டு வருது. இந்த டைம்ல ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட் மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க, தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ஆறின உடனே அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, மிக்சி ஜாருக்கு மாத்திட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ நம்ம பூண்டு சட்னி அரைச்சிட்டோம். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு தெரிஞ்சிச்சு, தேங்காய், கருவேப்பிலை, சுவையான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை இட்லி தோசை ரெண்டுத்து கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.